வணக்கம். வகுப்பு ஆறு, பயிற்சி புத்தகம் தமிழ் பிரிட்ஜ் கோர்ஸ் 2021, பயிற்சி தாள் 4. மாணவர்களே, நாம் இன்றைக்கு வந்து பயிற்சி தாள் 4 பார்க்க போகிறோம். குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. குறில் என்று சொன்னால் குறுகிய ஓசை உடையவை. இப்போ க, கி, கு அப்படி குறுகிய ஓசை உடையவை. நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. கா, கி, கை, இந்த மாதிரியானது. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கள்னா மேல புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் மெய்யெழுத்துக்கள். இத்து, இந்த எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு. இத்துனா மெய்யெழுத்து, இது வந்து அரை மாத்திரை அளவு. 3 மாத்திரை அளவுடைய சொல்லை தேர்வு செய்க. அப்ப நம்ம இதுக்கு வந்து முதல்ல மாத்திரை கண்டுபிடிக்கணும். ஆ என்பது குறில், நீ குறில், மெய், அப்ப 2. அடுத்தது குறில், மெய், குறில், மெய், இதை மூன்றுக்குன்னா 3 மாத்திரை. 3 மாத்திரையுடைய சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 3 மாத்திரையுடைய சொல்லான, அதனால நம்ம இங்கே பட்டம்னு எழுதுறோம். அடுத்து பாருங்க, குறில் நெடில் ஒற்று அமைந்த சொல்லும் அதன் மாத்திரை அளவும் பொருந்தி வரணும். ஒரே ஒரு சொல்லுல வந்து குறில் இருக்கணும், நெடில் இருக்கணும், ஒற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 2 குறில் இருக்கு, இதுல வந்து நெடிலும் குறிலும் ஒற்றும் இருக்கு. அப்ப நம்ம இதை பார்க்கலாம். நெடில் வந்து 2, குறில் 1, மெய்க்கு அரை மாத்திரை, 3.5 மாத்திரை வருது. ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதன் மாத்திரை அளவும் பொரிந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இங்க 4 கொடுத்துருக்காங்க, அப்ப தவறு. மாதம் இது பார்க்கலாம், மா என்பது 2, 1, அரை, அப்ப இது வந்து 3.5. இப்ப 3.5 மாத்திரை என்பது சரி. அப்ப இந்த மாதம் என்பது இங்க சரியான விடையாக வருகிறது. அடுத்து பாருங்க, ஆயத்திலத்திற்கும் மெய்யெழுத்துக்கும் அரை மாத்திரை என்பது சரி, அரை மாத்திரை தான். வாயை திறப்பதால் மட்டுமே மெய்யெழுத்துகள் பிறக்கின்றன, தவறு. இப்ப நம்ம இம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம வாயை திறக்காமையே கிடைக்கும். அடுத்து பாருங்க, பொறுத்துக கண் அப்படின்னா 1.5 மாத்திரை, அப்ப இது ஆ. அடுத்து கடல், 2.5 மாத்திரை, இது வந்து ஆவண்ணா. பந்தம், 1.5, 1.5, 3 மாத்திரை. அடுத்து பாசம்க்கு 2, 1.5, 3.5 மாத்திரை, இதுதான் விடை. அடுத்து நம்ம பக்கம் போலாம். அடுத்த பக்கம் பாருங்க, அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் இடம்பெற்றுள்ள மெய்யெழுத்துக்களின் இனம் கண்டு எழுதுக. வல்லினம், வல்லினம்னா க, ச, ட, த, ப, ர. மெல்லினம்னா ஞ, ஞ, ந, ந, ம, ன. அடுத்தது இடையினம்னா ய, ர, ல, வ, ள, ள. இப்ப பாருங்க, இந்த கசர தபரில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குதோ அதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இங்க எழுதுறோம். அடுத்து பாருங்க, இப்படி நீங்க கண்டுபிடிச்சு நம்ம என்ன எழுதணும், எழுதணும் பாருங்க. வேகமா நான் எழுதுறேன். இந்த எழுத்துக்களை பார்த்துக்கோங்க, இந்த எழுத்துக்கள் வர்றதை நம்ம இங்கே ஃபில்லப் பண்ணணும், அவ்வளோதான். இல்லைன்னா நம்ம டேஷ் போட்டுடணும், அவ்வளோதான். செம்மொழி சொல்லின் மாத்திரை அளவை கண்டுபிடிங்க. இப்போ சே அப்படின்னா 1 மாத்திரை, இம்முக்கு அரை மாத்திரை, மு அப்படின்னா அதுக்கு வந்து 1 மாத்திரை, லீக்கு 1 மாத்திரை, மொத்தம் 3.5 மாத்திரை. உன் பெயரை தமிழில் எழுதி அதில் அமைந்துள்ள குறில் நெடில் மற்றும் மெய்யெழுத்துக்களை தனித்தனியாக பிரித்து காட்டுக. இப்ப நம்ம வந்து நம்முடைய வகுப்பு மாணவி திவ்யாவுடைய பெயர் எழுதுறேன். இது 1.5 மாத்திரை, இது 2, மொத்தம் 3.5 மாத்திரை. இது போல உங்கள் பெயர்களை நீங்க எழுதி எழுதணும் இங்க. அடுத்து பாருங்க, குறில் நெடில் வேறுபாட்டால் பொருள் மாறுபடும் சொற்கள் 5, கல், கால், பல், பால். இதுதான் எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்க எது வேணாலும் இங்க எழுதிக்கலாம். கிரி, கீரி, கீரி, இது மாதிரி நீங்க வந்து முட்டை, மூட்டை, இது போல நீங்க நிறைய சொற்கள் நீங்களே யோசிச்சு எழுதலாம். இது வந்து நம்மளா எழுதுறது. வழி, வாளி, குடை, கூடை, நீங்க இது மாதிரி எது வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்க, ஏடு, எடுத்து, படித்து, பார். ஏற்றம்,
எய்துவாய். இந்த மாதிரி வந்து குரில் நெடில் வருமாறு நம்ம என்ன செய்வோங்க, இரண்டு தொடர்கள் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தொடர் நான் எழுதுறேன் பாருங்க. மனம் மாறி தன்னை தாழ்த்து. அடுத்து பாருங்க, வெள்ளை வேட்டி அணிந்து வந்த வாத்தியார். இது பாருங்க, வ வா வே வே இது மாதிரி எழுதியிருக்கோம்.